இந்த வீட்டில் வந்து அந்த பிள்ளை என்னன்னு இருக்கோம், இந்த கல்யாணம் எப்படியும் நடக்காது, அம்மையிட்ட சொல்லி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவோமா? சேச்சே, வீடு இப்படி இருக்கிறதுனால கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் ஏதாவது நினச்சிக்கிடுவோம்ல, பாவம் அவிய மனசும் கஷ்டப்பட்டுறோம், நம்மளுக்கே அந்த பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லிடுவோம். எப்படியாச்சு இந்த பையனை இன்னும் காணையில, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கானே, எங்கதான் போனா? அப்படி எம்மா வந்துட்டியா? எங்கெல்லாம் போன? எத்தனை நேரம் போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், காலையில போனவே, இவ்வளவு நேரம் வீட்டு பக்கமே வரல, இப்ப வர அப்ப வரேன்ட்டு உன் ஃப்ரெண்ட் வீட்லயே இருந்துகிட்டியா? ஆமாமா, அங்கேயே இருந்துட்டேன். தோளுக்கு மேல வளர்ந்த பையன் அடிக்கப்படாதுன்னு பாக்கேன், இப்படியெல்லாம் இருப்பா ஒரு பையன்? காலையில போனவன் இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வரல, உங்க அப்பா கோவத்திலேயே அந்த ரூம்ல போய் படுத்திருக்காரு, எந்திரிச்சு வர முன்னாடி ஓடிடு. அது இருக்கட்டும், நீங்க சாப்பிட்டீங்களா? நான் என்னக்கு நீ திங்காம தின்றிருக்கேன், சாப்பிடாம தான் இருக்கேன். சரி வந்துருவான் சேர்ந்து சாப்பிடலான்ட்டு இப்படி வந்திருக்காம்பாரு, 10 மணி ஆவு ராத்திரி. எம்மா நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கே இல்லாம ரொம்ப தலைவலியா இருக்கு, போய் படுக்க. என்ன எல்ல நில்லு, 2 வாய் சாப்பிட்டுட்டு போ, அள்ளிதாரே. இல்ல வேண்டாம். என்ன பிரச்சனை தெரியலையே, மூஞ்சே சரியில்ல. அல்வின் என்னம்மா? திரும்பி பாரு மக்கா, என்ன பிரச்சனை அம்மகிட்ட சொல்லு. பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் வந்துட்டு தலைவலிக்கும் படுக்க போறேன், வேற என்னமா பிரச்சனை? எல இதெல்லாம் வேற யார்கிட்டயா சொல்லு, நம்புவே அம்மகிட்ட இப்படி எல்லாம் பேசாத, உன்னை சின்ன வயசுல இருந்தே பார்த்தவனா, எனக்கா தெரியாது நீ எப்ப சந்தோஷமா இருப்பா சோகமா இருப்பான்னு, எதையோ மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கா சொல்லிரு. ஐயோ அம்மா, ஒண்ணு இல்ல, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, ஒரு பிரச்சனை இல்ல எனக்கு. சரி பிரச்சனை இல்லாம இருந்துட்டு போட்டு, அதை சாப்பாட்டு மேல காணிக்கப்படாது, என்னாலும் ஒழுங்கா சாப்பிட்டுக்கிட்டு படு. வேண்டாம சாப்பிடல, 2 வாய் நீ காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாத மாதிரி இருக்குது. சாப்பிட்டியா முதல்ல? மத்தியானம் எங்க சாப்பிட்டா? மத்தியானம் தினேஷ் வீட்ல சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டா? மூஞ்ச பாரு, காஞ்சி கருவாடா போன மாதிரி இருக்குது. சாப்பிட்டா நம்மள ஒண்ணும் தின்றுக்க மாட்டான், ஒழுங்க 4 வாய் அள்ளி தரேன், தின்னுக்கிட்டு படு. வாய தரேன். இல்ல ஏன், எதுக்கு இப்படி அழியா? எதுக்கு அழாத பையன் இப்படி அழியா? யாம்ல ஒண்ணு இல்லம்ம, அள்ளி தந்தி எல்லாம் அதான் கண்ணுல இருந்து கண்ணீரா வருது, இத்தனை வருஷம் ஆச்சு அள்ளி தந்து. எத்தனை வருஷம்ல ஆச்சு, அடிக்கடி அழுதுருவோம்ல, போய் மாத்தாத, வேற எதுக்கு அழியா என்னன்னு சொல்லு. ஐயே ஒண்ணு இல்லம்ம, சும்மா அழுவியா வருது, எதுக்குன்னே தெரியல, கண்ணுல எதுவும் தூசி விழுந்திருக்குமா இருக்கோ, கண்ணீரா வந்துட்டே இருக்கு பாருங்க. எதையோ மறைக்கான்னு தெரியுது, எப்படி எனக்கு தெரியாமையே போயிட போகுது, நாளைக்குள்ள கண்டுபிடிக்கேன். சரி அம்மா போதம்ம, சாப்பிட்டது படுக்க போறேன். 1 வாய் தான் வாங்கியிருக்கா, கூட 2 வாய் வாங்கிட்டு போடல. ஏ சிந்து, இந்த பிள்ளை இப்படி கிடந்து உறங்குது, மத்தியானமும் சாப்பிடல, இப்ப ராத்திரி 10 மணி தாண்டுது, இப்பமா வந்து சாப்பிட்டுட்டு படுக்கலாம்ல, இவன் இப்படி உறங்கக்கூடிய ஆளே கிடையாத, ஏன் இப்படி கிடந்து உறங்கியா? ஏடி சிந்துமா, என்ன உன் மாவா எந்திக்க மாட்டேங்களா, நான் வரும்போது இப்படிதான் கிடந்தா, எந்திக்கே மாட்டே காட்டி. ஏன் இந்த பிள்ளை இப்படி கிடந்து உறங்குது? எனக்கு என்ன தெரியும், மத்தியானம் இந்த மழை பெஞ்சுதா, வெளியே கொஞ்ச நேரம் நின்ன பத்துக்க மழையில நினைஞ்சுக்கிட்டு, அது எதுவும் தலை எதுவும் வலிக்க என்னவோ அப்படியே எடுத்து உறங்கியா. சே, ஒரு 4 வயது சாப்பிட்டுட்டு ஏதாவது மாத்திரையை போட்டு படுத்தாலாம எனக்கு நிம்மதியா இருக்கும், இப்படி உறங்கிக்கிட்டே இருந்தா என்ன இருக்கும், 4 அடிய போடி எந்திப்பா. சே உறங்கிய பிள்ளை போய் எப்படி அடிக்கிறது, சரி உறங்கிட்டு போறா, நாளை காலையில பாத்துக்கிடலாம், நீங்க இங்கே படுத்துக்கிடுங்கன்னா கூட. அவ என் பெட்டில ஏறி படுத்து கிடக்கா, நான் என்ன இங்க படுக்க முடியும், நான் ஹாலில் போய் படுத்துக்கிடையே, நீ ரூமுக்கு போ. இந்த பிள்ளைக்கியா? ஏ சிந்துமா கொஞ்சம் எந்திமா, இது எந்திக்க கூடிய சீர்லயா இருக்குது, போய் உறங்குவோம். போயிட்டாவளா? சே அம்மையும் பாவம், இவ்வளோ நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாவ, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே மனசு இல்லையே, இது எதுனால இப்படி பண்ணாவ, இப்படி ஓடினாவ, என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது, ஒரு வேளை என்ன பிடிக்கலையோ, இப்போ தான் நம்ம பார்க்கோம், அப்போ இப்படி பேசியிருக்கப்படாதண்ணா. சே அன்னைக்கு வீடியோ காலில் ஒழுங்காக பேசலேன்னு தான் நான் ஓடி போய் பேசினேன், அது இப்படி தப்பாக போய். நாளைக்கு காலையில் ஆகட்டு, அம்மா ஃபோன்லேருந்து சின்ன பண்ணத்தைக்கு நம்பர் எடுத்து என்ன யாதுன்னு விசாரித்து பார்ப்போம். என்ன விஷயமா இருக்கோம், ஒண்ணுமே ஓடமட்டக்க மண்டைக்கு, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா உறக்கமும்லாம் வராது. இப்பந்தான் ஞாபகம், இந்த பையன் பிறந்த நாள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சிந்துவெல்லாம் பார்த்துட்டு வரேன்னா, ஐயோ ஒருவேளை அங்கே போன இடத்துல எதுவும் பிரச்சனை ஆயிட்டா, ஆனாலும் அந்த பிள்ளைகிட்ட பேசியிருக்கலாம் மாட்டானே, வீட்டை பார்த்துக்கிட்டு என்ன வந்திருப்பான், அதில் இவனுக்கு என்ன பிரச்சனை ஆயிட்டு, ஒண்ணுமே புரிய மாட்டேக்க, சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி பார்ப்போம், அவர்கிட்ட நான் இவன் உண்மையே சொல்லுவோம்லாம். இப்போ ஃபோன் அடிக்காண்டா, ராத்திரி 10 மணி ஆயாச்சு, அவள் பிள்ளையில உறங்க வச்சுட்டு படுத்து கிடப்பா, ஃபோன் அடிக்க சத்தத்தை கேட்ட மாதிரி அலறி அடிச்சு பிள்ளையில எழும்பிரும்ல, காலையிலே அடிப்போம். ஏ
எம்ம என்ன பெரிய டயலாக ஒரே மூச்சுல சொல்லிட்டா கடந்து அலறிட்டு எனக்கே கொண்டது நீ வத்த வத்த உனக்கு டயலாக கேக்குது டயலாக்லாம் சொல்லியேனா என்னடி இத குடிச்சிட்டு படு எம்ம இதல வச்சிட்டு போவாங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எந்திச்சு குடிக்கு இப்பதான் இதல வந்து படுத்து கொஞ்சம் கண்ண செந்துச்சு இந்த அம்மா என்ன அம்மையா இருக்குது உடனே வந்து எழுப்பி விட்டாச்சு அம்மா ராத்திரி எல்லாம் கப்பல்ல தீ பிடிச்சதா அணைக்கி போனீமக்கா இவ்வளவு நேரம் ரூம்ல கிடந்து உறங்கிட்டு நடந்தா இப்பதான் எழுப்பி விட்டுருக்கேன் அதுல உடனே இங்க சோபாலே வந்து படுத்துக்கிட்டு இப்பதான் படுத்தேங்க என்ன பிள்ளை இவ்வளவு இருக்குன்னு தெரியல அவளங்கடி அவ பெட்ரூம்ல இருந்து கிடக்கா எழுப்பி விட்டுட்டு வந்தி இல்ல மறுபடியும் அவ அங்கேயே படுத்துக்கிட்டா நான் எந்திரிச்சு இங்க வந்து படுத்தேன் என்ன நீ போங்கம்மா காப்பியே வச்சாச்சு என் வேலை முடிஞ்சாச்சு இனி சூடு இல்ல எனக்கு சூடு பண்ணித்தானு திரும்ப வா கைய கால உடைச்சு புடியே ஐயோ திடீர்னு மிக்சி உடமட்டக்கு புது மிக்சில இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாம் எடுத்து என்னது முடிய கூட இல்ல அதுக்குள்ள இப்படி உடம்பு நின்னுட்டு என்ன செய்ய எம்மா ஃபியான் உடமட்டக்கு தெரியுமா நீ ஃபியான் உடமட்டக்குமாக்கா ச்சே இன்ஸ்டால்மெண்ட்ல எடுத்தது தப்பா போச்சு அந்த ஃபியான் மிக்சியும் தான சேர்த்து எடுத்தேன் ஒரேடியா ரெண்டும் போச்சே இனி கேட்டா ரூபாயும் தர மாட்டானுல பாதி ரூபாயாவது தருவானுலாம் தெரியல எம்மா டிவியும் உடமட்டக்குமா கரண்ட் போயிட்டு ஆமா ஐயே கரண்ட்ல இல்ல இத முதல்ல பார்க்காம விட்டுட்டேனே இப்போ எதுக்கு கரண்ட் போச்சு சீனா மணி எத்தனை போய் பாத்துட்டு வா ஆ எம்மா பெரிய முள்ளு 12ல இருக்குது சின்ன முள்ளு 9ல இருக்குது அஞ்சாம் கிளாஸ் போறா என்ன மணி பார்க்க தெரிய மாட்டக்கு என்ன பிள்ளையா 9 மணியா சென்னைக்கு போற வேளை கரண்ட் கிட்டோ யாரும் ஒரு வார்த்தை சொல்லலையே இந்த சின்ன பொண்ணு எப்பவும் சொல்லிரவா அவளோ ஒண்ணும் சொல்லகான ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பேர்க்க விடாதா இத அரைச்சாது முடிச்சிருப்பேன் இப்போ இத எங்க கொண்டு போவ ராணிய கிட்ட தான் கொண்டு கொடுக்கணும் அம்மிக்கு எல்லாம் அரைச்சு தருவாவல்ல ராணிகா ராணிகா வசந்தி சத்த மாதிரி கேக்குது பரவாசல் எல்லாம் நின்னு தட்டிட்டு நிக்கா ஏ ஜானி சத்யா இந்த பரவாசல் கதவு திறந்து விடுமக்கா ஆ ஏத்தே உங்க அம்மா என்னமக்க பண்ணியவ சுவார் வெடிச்சிட்டு இருக்காவ வர சொல்லிட்டா ஆ எம்மா வசந்தியத்தை வந்திருக்காவ உங்களை தான் கூப்பிடியாவ ஆ அண்ணா வா ஆ வா வசந்தி எக்க கரண்ட் இருக்கா உங்க வீட்டுல இருந்துச்சே ஒரு 5 நிமிஷம் நேரத்துல பாத்தே கரண்ட் இருந்துச்சுமா அப்ப இருந்துக்க இப்ப இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க எங்க வீட்டுல கரண்ட் போயிட்டு கரண்ட் கெட்டு நினைக்க இன்னைக்கு ஐயா அப்படியா என்னன்னா குழம்பு ஒண்ணு வைக்கலையே சுவார் மட்டும்ல வச்சு வச்சிருக்கேன் நானும் குழம்பு வைக்கிறதுக்கு தாங்க மழை வரைச்சிட்டு இருந்தேன் மிக்சியில கரண்ட் போயிட்டு அதுக்குதான் சரி அம்மையில அரைச்சு தருவியில்லான்னு வந்தேன் வசந்தி அம்மிய வேணா எடுத்து தாரேன் இந்த அரைக்கிறியா எனக்கு வியாழ நிறைய கிடக்கு பத்துக்க எனக்கு மாதிரி முளை வரைக்கணும்ல எனக்கு எங்க அரைக்க தெரியும் இது நல்லா அரைச்சுதான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அரைச்சு தந்துருங்க தண்ணி ஊத்தி மட்டும் அது மட்டும் போதும் நான் எங்க அரைச்சுக்கிடுவேன் சரி சரி எடுத்துட்டு வாரேன் ஆ என்ன நாலு முடி வாஜிர பண்ணே உங்க வீட்லயும் கரண்ட் இல்லையா ஆமா போன எல்லா வீட்டுக்கும் சேர்ந்துதானே போவோம் மாதிரி எங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் தனியாவ போவோம் யாமிட்டு இந்த தடவை சொல்லவே இல்ல எல்லா தடவையும் கரண்ட் கெட்டணும் இந்த நாளே சொல்லிடுவல்ல சொல்லதுக்கு எனக்கே தெரியாத சிலதுரண்ணே இப்பதான் வந்து சொல்லியாவ இன்னைக்கு கரண்ட் கட்டு மக்கானு இனி சொல்லி என்னத்துக்கு அதனாலதான் நானும் சொல்லல ஒண்ணா நானும் ஒரு குழம்பு வைக்கல ராணிய கட்ட இருந்தா ஏதாவது வாங்கிட்டு போலாமனு வந்தேன் பிள்ளைங்க எங்க நிக்குது அம்மிட்ட தான் நிக்கலுவ இன்னைக்கு பார்த்து சனிக்கிழமை பத்தியில அதுவும் கரண்டும் கட் ஆயாச்சு இவ்வளவுக்கு பள்ளியிடமும் லீவு இன்னைக்கு நேரமே போவாது இனி சாயந்தரம் வரைக்கும் இப்படிதான் இருக்கான் கரண்ட் இருந்தா அந்த பிள்ளைல டிவியை பார்க்க கொஞ்ச நேரம் உறங்கும் ஃபேனை போட்டு கரண்ட் இல்லைன்னா நம்மள பாடாலப்படுத்தி எடுத்துவிடும் நானும் முளை வரைச்சிட்டு இருந்தேன் திடீர்னு கரண்ட் போயிட்டு நானும் எது இந்த மிக்சி தான் கோளாறு கொடுத்துட்டோன்னு பயந்து போயிட்டேன் கடைசியில் பார்த்தா எல்லாமே ஆப்பாதான் இருந்துச்சு அப்போ தான் தொடச்சி கரண்ட் போயிட்டுன்னு அதாங்க ராணியக்கா வீட்டில் வந்து அம்மியில கொஞ்சம் அரைச்சிட்டு போயிடலான்னு வந்துனதுக்கேன் நல்ல காத்தடிக்குள்ளக்க சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு அதான பார்த்தேன் உமால என்ன இன்னும் வெளியே காணலேன்னு வந்துட்டா பாரு கரண்ட் கட்ட சின்ன பொண்ணு நான் நல்லா இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் சாயந்தரம் இந்த புள்ள வந்துகிட்டு பொம்மை படத்தை பார்க்கணும்னு என்ன டிவியே பார்க்க விடாதுல்ல அதான் இருந்து சீரியல்லாம் போட்டேன் பார்த்துக்க வரிசையா இருந்து பார்ப்போன்னு அப்பந்தான் இருந்தேன் சாப்பாடையும் எடுத்து வந்து இருந்துகிட்டு அதுக்குள்ள போயிட்டு பாரு இனி சாயந்தரம் தான் வரும் ஆமா சாயந்தரம் 5 மணி ஆயிரம் எப்படியா பாத்தியா ஒருத்திக்கு வந்த வாழ்வே நம்ம இருந்து கஷ்டப்பட்டு துணி தச்சு 4-5 பிளவுஸை தச்சு கொடுத்தாதான் நம்மளுக்கு இது அவ அழகா அவ மாப்பிள்ள இதுல இருந்து தின்னுட்டு இருக்கா அவளுக்கு என்ன சீரியல் பாக்கலாம் கவலைப்படியா இப்ப என்ன சொல்ல வாரிய நான் வேலை செய்யாம வீட்டுல வெட்டியா இருக்கேன்னு சொல்லுதிய நிறுத்துங்கம்மா வந்த இடத்துலயும் சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாவ ஒரு ஆள் அமைதியா இருங்க எப்ப மாதிரி சண்டை போட்டு பாரு சின்ன பொண்ணு இப்படி சொன்ன மாதிரி எப்படி இருக்கா சின்ன பொண்ணு இனி நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் சின்ன பொண்ணி விட்டேன் வசந்தி கொண்டாம முளை வரைச்சு தரேன்
ரணிக்க குழம்பு வச்சாச்சா? எங்க சின்ன பண்ணே, இப்பதான் சுவாரையே வடிச்சேன், இன்னும் குழம்பு ஒன்னும் வைக்கல. இப்படி கரண்ட் கட்டுன்னு தெரியாது பத்தியா? ஆமா, உங்களுக்குதான் கஷ்டம் பத்தியில. அதான் என்ன செய்வேன்னு யோசிச்சுட்டு நிக்கேன். எக்க மழை வந்தாருங்க, அரைச்சுக்கிட்டு மாறி இருந்து யோசிங்க. என்ன கொண்டாம வசந்தி, என்ன குழம்புக்கு மழை வரைக்கா? வெறும் குழம்பு தாங்க வைக்க போறேன், அது கொஞ்சம் அரைச்சுட்டாங்க. ஆ சரி சரி. யாருக்கு போன் அடிக்குது? எனக்கு தான், புது நம்பரா இருக்குது, யாருன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ. ராத்திரி இருந்து மனசே சரியில்ல, இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு போன் அடிச்சு பாப்போம். பிசின்லாம் வருது.